நான் படம் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகி பிச்சைக்காரன் படம் மூலமாக பாட்டி துட்டி எங்கும் பரவனாருங்க நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள். அவருக்கு பிச்சைக்காரனுக்கு அப்புறமா வந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு போகாததுனால மறுபடியும் பிச்சைக்காரன் 2 படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டனைக்கே ரிலீஸ் ஆக இருக்குது. இதை தொடர்ந்து இந்த படத்தை மையமாக வச்சு தான் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் நடித்த தமிழரசன், அக்னி சிறகுகள், காக்கி, கொலை, ரத்தம், மழை பிடிக்காத மனிதன், வெள்ளி மலையில் அப்படின்னு சொல்லி இத்தனை படங்கள் வந்து அவருக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம பிச்சைக்காரன் 2 படத்தை மையமாக வச்சு தான் தமிழ் சினிமாவோட பல முன்னணி ஹீரோக்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் எல்லாம் கூட மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு வகையில் நம்ம சிம்பு அவர்கள் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான படம் தாங்க கோ. கேவி ஆனந்த் அவரோட இயக்கத்தில் வெளியான கோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்கள் பண்ண கதாபாத்திரத்தை முத முதல்ல நம்ம சிம்பு அவர்கள் தான் பண்ணுறதா இருந்துச்சான். ஆனால் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால அந்த படத்தை வந்து மறுபடியும் ஜீவா அவர்களுக்கு போனிச்சாங்க. இந்த ஒரு படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி அவர்களோட நடிப்பில் வெளியாகிருந்த காதலுக்கு மரியாதை படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த படத்தில் நம்ம தளபதி அவர்களுக்கு ஜோடியாக நம்ம ஷாலினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்தில் நம்ம ஷாலினி அவர்களோட நடிப்பை பார்த்த இந்த படத்தோட இயக்குனர் ஃபாசில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இவங்க நடித்த அந்த படம் ஓடாதுங்க, இவங்களுக்கு சரியாக நடிக்க வரல, அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக ரியாக்ஷன் பண்ண வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம டைரக்டரே பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி ஷாலினி அவர்கள் இந்த படத்தில் நடிக்க வச்சாராங்க. தமிழ் சினிமாவின் ஒரு மிகப்பெரிய ஹீரோக்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான படங்களை ஒரு சில காரணங்களால் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம அஜித் அவர்கள் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான படம் தாங்க கஜினி. இந்த ஒரு படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் பண்ண அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம அஜித் அவர்கள் பண்ணுறதா இருந்து தான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் ஒரு சில காரணங்களால் நம்ம அஜித் அவர்கள் அந்த கேரக்டர் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆமாம், அஜித் அவர்கள் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வர தமிழ் புத்தாண்டை குறி வச்சே பட்டுத்திங்கன்னா நம்ம கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்த் நீலா அவரோட இயக்கத்தில் பிரபாஸ் நடிச்சிருக்க சலார், ராகவலரன்ஸ் அவரோட ருத்ரன், சமந்தாவோட சகுந்தலாம், ஐஸ்வர்ய ராஜேஷோட சொப்பன சுந்தரி, அப்புறம் இளமை எனும் பூங்காற்று அப்படின்னு 5 படங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க படம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தமிழ் சினிமாவோட பல முன்னணி ஹீரோக்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்களை ஒரு சில காரணங்களால் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான படம் தாங்க பம்பாய். மணிரத்னா அவரோட இயக்கத்தில் 1995 வெளியாகிருந்த படமான இந்த ஒரு படத்தில் நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் பண்ண கேரக்டர் நம்ம விக்ரம் அவர்கள் தான் பண்ணதாக இருந்துச்சான். ஆனால் விக்ரம் அவர்கள் அந்த நேரத்தில் வேற ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டதுனால, அதாவது வாக்கு கொடுத்துட்டதுனால இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சாங்க. தமிழ் சினிமாவில் மட்டுமே சந்திரமுகி 2, புதுப்பேட்டை 2, கைதி 2, பொன்னியின் செல்வன் 2, டிமாண்டி காலனி 2, விடுதலை 2, சார்பட்ட பரம்பரை 2, 1001 2, இந்தியன் 2, வடச்சென்னை 2 அப்படின்னு இத்தனை பார்ட்டு படங்கள் வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்குங்க. இந்த பார்ட்டு படங்களில் நீங்கள் வெயிட் பண்ணுற பார்ட்டு படம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபாசில் அவரோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், ஷாலினி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் தாங்க காதலுக்கு மரியாதை. இந்த ஒரு படத்தில் நம்ம தளபதி அவர்கள் பண்ண இருந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு நம்ம அப்பாஸ் அவர்கள் தான் பண்ணுறதா இருந்துச்சாங்க. 90s ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தவர் தாங்க நம்ம அப்பாஸ் அவர்கள். இவர் இந்த படத்தோட கதை பிடிக்காமல் இந்த படத்தில் நடிக்காமல் போயிட்டாராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீலாம்பரி படைப்பா படத்தில் வர இந்த ஒரு கேரக்டர் தெரியாத ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின கேரக்டர் தாங்க நீலாம்பரி கேரக்டர். இந்த ஒரு கேரக்டர் நம்ம ரம்யா கிருஷ்ணர் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம மீனா அவர்கள்கிட்ட நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்களாங்க. அதுக்கு நம்ம மீனா அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நான் வந்து ரஜினி கூட நடித்து பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கேன், இந்த நேரத்தில் நான் வந்து நெகட்டிவ் கேரக்டர்லாம் பண்ணேன் என்னோடய மார்க்கெட்டே டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் பல வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் தாங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை மிஸ் பண்ணிட்டாராங்க. என்ன கதாபாத்திரம்னு கேட்குறீங்களா? கார்த்திக் சுப்ராஜ் அவரோட இயக்கத்தில் நம்ம சித்தார்த் லட்சுமி மேனன், பாபி சிங்கா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்த படமான ஜிகிர்தண்டா. இந்த ஒரு படத்தில் வர அசால்ட் சேது அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் முதல்ல பண்ண வேண்டியதாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த படத்தில் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சான். இந்த ஒரு கேரக்டரை நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படைப்பா படத்தில் வர நீலாம்பரின்ற அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வரணுன்றது இல்லைங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு கேரக்டரை நம்ம நக்மா அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்களாங்க நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். ஆனால் ஒரு சில டேட் இஷ்யூனால நம்ம நக்மா அவர்கள் நடிக்க முடியாமல் போயிட்டு அந்த கேரக்டர் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு கேரக்டரில் நம்ம நக்மா அவர்கள் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?